நீலகிரி மாவட்டத்தினுடைய புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுள் ஒன்றாக விளங்குவது உதகை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சந்தைக்கடை மாரியம்மன் என்று சொல்லப்படும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயத்தில் நீலாம்பிகை பீடமாக வீற்றிருந்து அருள்மிகு மாரியம்மனும் அருள்மிகு காளியம்மனும் ஒருங்கே ஒரே கருவறையில் ஒரே பீடத்தில் அமர்ந்து அருள் பாலிப்பது மிக தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த ஆலயத்தில் காட்டேரி அம்மனுக்கும் தனிச்சந்நிதி அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தினுடைய வருடாந்திர சித்திரை திருத்தேர் திருவிழா கடந்த 19/3/2021 முதல் வருகிற 23/4/2021 முடிய நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தவரும் தனிப்பட்ட குடும்ப நபர்களும் தங்களுடைய உபய சார்பாக அம்மனை திருவீதி உலா எழுந்தருளச் செய்து வீதி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் அனைத்து சமுதாய மக்களையும் உள்ளடக்கிய 108 குடும்பங்கள் இணைந்து நீலமலை தெய்வீக நற்பணி மன்றம் என்ற பெயரில் ஒரு மன்றத்தை இயக்கி அந்த மன்றத்தின் மூலமாக கேடய வாகனத்தில் அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ ராஜகாளி அம்மனாக வீற்றிருந்து வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமீப காலத்தில் கொரோனா தொற்று பரவ தொடங்கியுள்ளதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அனைத்து இடங்களிலும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. அரசினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கும் வகையில் இன்றைய தினம் ராஜகாளியம்மன் ஆலயத்தின் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை அருள்மிகு மாரியம்மன் உற்சவருக்கும் விநாயக பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலையில் ராஜகாளியம்மன் கோவிலுக்கு உட்புறமாகவே 3 முறை கோவிலை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் தனக்கென்று தனி இடம் பதித்து வந்த நீலமலை தெய்வீக நற்பணி மன்றத்தாரின் சார்பில் நடைபெறும் உபயத்தில் வெவ்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய கலாச்சார நிகழ்ச்சிகள், மிக பிரபலமான வாத்தியங்கள், ஆடல் பாடல்கள், இசை கச்சேரி என்று ஒவ்வொரு விதமான அசைவுகளையும் கொண்டு பிரம்மாண்டமான முறையில் திருத்தேர் ஆனது நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த வருடம் நேற்றைய தினம் முதற்கொண்டு அரசினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து அதற்கேற்ப மக்கள் எளிமையான முறையில் இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் தேர் திருவிழா நடைபெறுமா என்பதும் மக்கள் மனதில் கேள்விக்குறியாகவே இருக்கிறது.